ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேரளா ஸ்டைல் பருப்பு பாயாசம் அல்லது பருப்பு பிரதமன் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமர்த்திக்கோங்க, அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோ உங்களுடனுக்குடன் கிடைக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். பருப்பு பாயாசம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/4 கிலோ பாசி பருப்பு எடுத்துருக்கேன். இதை இப்ப நம்ம வறுத்துக்கலாம். மீடியம் பிளேம்ல வச்சு வறுத்துக்கணும், கையெடுக்காம இத வறுத்துக்கணும். நம்ம வறுத்து யூஸ் பண்ணும் போது பாயாசத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பருப்போட பச்சை வாசனை நமக்கு தெரியாது, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் வறுத்துக்கிறோம். பருப்பு நல்லாவே வறுபட்டுருச்சு. பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படி ப்ரௌனிஷ் கலர்ல எல்லாம் வரணும்னு அவசியம் இல்ல, அதோட பச்சை வாசனை போயிட்டா போதும். இப்ப ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பருப்பு நல்லா வாஷ் பண்ணி நம்ம குக்கர்ல சேர்த்துருக்கோம். சேர்த்து ஒரு 2 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விடலாம். ஒரு 3 விசில் வேக விடலாம். இருக்கட்டும், பருப்பு ஒரு பக்கம் வேகட்டும். இப்ப வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ வெள்ளம் எடுத்திருக்கிறேன். அது கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். வெள்ளம் நல்லா கரையட்டும், அதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 1 முழு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி தேங்காய் துருவியில வச்சு துருவி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். 1/2 கப் தண்ணி யூஸ் பண்ணி மொத்த தேங்காயையும் 2 செட்டா மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு மொத பால் எடுத்துக்கணும். அரைச்ச தேங்காவை இந்த மாதிரி ஃபில்டர்ல வச்சு நம்ம பிழிஞ்சுக்கணும் கையால. இப்ப மொத பால் ரெடி ஆயிடுச்சு. இப்ப 2வது பால் நமக்கு ரெடி பண்ணிக்கலாம். சேம் இதே நம்ம பிழிஞ்ச தேங்காவை மீண்டும் மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கணும். தண்ணி சேர்த்து 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்ப 2வது பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப 2வது பால் ரெடி பண்ணிட்டோம். இது இருக்கட்டும், வெள்ளை பாகம் ரெடி ஆயிடுச்சு. வேக வச்ச பருப்பை இப்ப நம்ம ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வெள்ளப்பாகு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பருப்பும் வெள்ளப்பாகும் ரெண்டும் சேர்ந்து நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம 2வது தேங்காய் பாலை விட்டுக்கலாம். அந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை வந்து போகணும், அதுக்காக நல்லா கொதிக்க விடுவோம். இப்ப நம்ம 15 மினிட்ஸ் ஆயிட்டு பாத்தீங்கன்னா நடுவா இதை கலந்து கொடுக்கணும், அப்படியே விடக்கூடாது. இப்ப நம்ம 2வது பால் சேர்த்துக்கலாம். மீண்டும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா இது கொதிச்சு காயட்டும். நடுவா இதை கலந்து கொடுக்கணும். இருக்கட்டும், ரொம்பவே சூப்பரா நம்ம பாயாசம் இப்ப கொதிச்சுட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து மொத பால் சேர்த்துக்கலாம். மொத பால் சேர்த்து 1 கொதி விட்டு இறக்கிக்கலாம். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கிறேன். அதுல வந்து 3 டேபிள்ஸ்பூன் கீ விட்டுக்கிறேன். கீ விட்டு சூடாயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் சீர்ல வந்து வறுத்தெடுக்கணும். நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இப்ப ரெடி ஆயிடுச்சு, மெதுவா வெளியே எடுத்துடலாம். இப்ப இதே நெய்யில முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். ஒரு 20 போல முந்திரி, 20 போல திராட்சை. இப்ப திராட்சை உப்பி வந்துட்டு முந்திரியும் வறுபட்டுச்சு. இதை அப்படியே நம்ம பாயசத்துல கொட்டிடலாம். வறுத்து வச்ச தேங்காயும் போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து கலந்துக்க வேண்டியதா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரா நம்ம பருப்பு பாயாசம் இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்டைல் பருப்பு பாயாசம் இப்ப ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பை பை.